வந்திருக்கும் நண்பர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னையோடைய இந்த பிரச்சாரம் முடியுது. நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். சந்தோஷம். திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people. Powerful. தமிழகத்தோடைய மாற்றம் என்ன இருக்க போகுது, அது நீங்க தான், உங்க கையில தான் இருக்கு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுங்க வீதி. இந்த கொரோனா சொல்லும் போது உலகம் முழுவதும் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமில்ல உலகத்திலயே இருக்கு. ஆனா இந்த உலகத்துல இருக்கும் போது தமிழகத்துல மக்கள் வந்து பாதிக்கப்படல. எப்படி சார் நீங்க வாங்க, வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன், வாங்க. சொல்வாங்க எதிர்கட்சியில இருந்து, ஒரு நடிகை தானே, முகம் பாக்குறதுக்கு மக்கள் வராங்க, மூட்டதாரம் பார்க்க வருவாங்க, குஸ்பு எப்படிங்கிறாங்கன்னு, அதுக்காக ஓட்ட போட்டுருவாங்களா? போடுறங்க போடுவாங்க, அது அரசியல் இப்போ தெரியாதுங்க. ஐயோ ஆக்டர் ஆச்சு, உங்களுக்கு போட்டுதான் ஆகணும், அதுக்கெல்லாம் மன்றலாம் வச்சுக்கிறாங்களாமே. உண்மையா இருக்கிறவங்க போட மாட்டாங்க. ஏன்னா உங்க அன்பு இல்லாம நிச்சயமாக என்னால வாழவே முடியாது, செத்து போகணும். நீங்க முடிவு பண்ணணும் உங்க தொகுதியில யார் ஜெயிக்கணும். இல்லப்பா, மேனேஜர் முஞ்சி உனக்கு இல்லடா. உங்க தொகுதியில எனக்கு 1000 விளக்கு தொகுதினா 1000 கனவுகள் இருக்கு, அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். இந்த 1000 விளக்கு தொகுதி 1000 விளக்கு மாதிரி ஜொலிக்கணும்னா ஒரு கனவு எனக்கு இருக்கு. ஓவர் தெரு ஜொலிக்கணும், தமிழ்நாட்டுல மட்டுமல்ல சென்னையில வந்து 1000 விளக்கு தொகுதி சொன்னாலே தல்ரா தல்ரா மல்ல. நம்ம பசங்களுடைய எதிர்காலம், அது பாதுகாப்பான எதிர்காலம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என் உடம்பு துடிக்குதுயா, இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒன்னு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம், சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதாயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. 1000 உள்ளுக்கு தொகுதியை எடுத்துக்கங்க, அண்ணன் கூக்க செல்வம் அவர்கள் இங்கதான் இருக்காரு. அவர் ஏன் எங்க கட்சிக்கு வந்தாரு? சாப்பிடுறதுக்கு. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுதா. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிடுவேன். வெக்கமா இல்ல? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு வந்து சாலை வசதிகள் நாங்க பண்ணி தரோம். அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுறா, மூஞ்சி. உங்களுடைய தண்ணி பிரச்சனைகள் தீக்க வைக்கிறோம்னா நாங்க சொல்றோம். யார் நீயா? அது என்ன மாப்ப, கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட. உங்களுக்காக பாடுபடுவேன்னு சொல்றாங்க. ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் இருக்கு, அதுல புதுப்பிச்சு தரோம் நான் சொல்றாங்க. கூம் பக்கத்துல வந்து செவர் கட்டி விடுறோம், அது நாங்க அப்போ வாக்களித்தோம், அது இப்போ நிறைவேற்றோம் சொல்றாங்க. தற்போது வரை 20% மக்கள் தான் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இங்க குடியமர்வதற்காக வந்திருக்கார்கள். இன்னும் 80% மக்கள் வரவில்லை. ஆனால் அதற்கு முன்னதாகவே கட்டியிருக்கக்கூடிய இந்த கட்டத்தினுடைய தரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லாம் வந்து பேர் அதிமுகவுக்கு போயிடும், இல்லைன்னா பாஜக போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும்னு சொல்லி என்ன நல்ல திட்டமும் கொண்டு வரல. எதிர்கட்சியில உட்கார்ந்து எதிர்கட்சியோட வேலை மட்டும்தான் பாத்துட்டு இருந்தாங்க, குறை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வேலை இல்லாத 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்கணும். 6 கேஸ் சிலிண்டர் இல்லைனாலும் உங்களுக்கு சோலார் அடுப்பு இருக்கு. வீட்டுல யாராவது வந்துட்டாங்கன்னா திடீர்னு கேஸ் தீந்து போச்சு, அந்த பிரச்சனை வேண்டாம், சோலார் அடுப்பு இருக்கு, அதுல நீங்க சமைக்கலாம். ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு என்னால நம்பவே முடியல, இவங்க பைத்தியம் தான், நான் எனக்கு சத்தியமா நம்ப முடியல. பெண்கள் வீட்ல துணி துவைக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ட்ராக் செஸ்தாரு. பிரச்சாரம்லோ வாழ்வு செய்யணும் பண்ணிட்டு உண்டது. தமிழ்நாடுலோனு இலாంటి సీనే కనిపిస్తోంది. பிரச்சாரానికి వెళ్ళిన AIDMK లీడర్లు ఓ ఇంట్లో బట్టలు ఉతికారు. వాషింగ్ మెషిన్ కొడుకురం. ఏ ఉడుమా சொல்ற? ఇది என்னன்னு தெரியுமா உனக்கு? இது நான் சொல்ல விட்டு போறேன். இது என்னவனா இருக்கட்டும், ஊடு. இது வச்சு என்ன பண்ணப் போற? வேல் காலத்துல தண்ணி கலையற கஷ்டம் எனக்கு தாடா தெரியும். இதுல பெரிய ட்ரம்முக்கு தண்ணி புடிச்சு வச்சுக்குவேன். என் வீட்டுல கல் தூக்கி வீசினாங்க. அதுனாங்க தெரியாதே, ஒண்ணு போட்டேன்னு சொல்லுங்க, இல்ல போடலன்னு சொல்லுங்க. என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாராவது போட்டிருக்கலாம், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. கல்ல வீசினாங்க. திருச்சியில இருக்கும் போது, ஒரு கல்யாணத்துல இருக்கும் போது, ஒரு நிகழ்ச்சியில இருக்கும் போது எனக்கு செருப்பாடி கொடுத்தாங்க. செருப்பாடி அடிச்சவன் உனக்கு தைரியம் இருந்தா
இன்னொரு செருப்பு நான் பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய் மறுபடியும் உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். அம்மா டேய் இந்த அஞ்சாவது வாரம் அடிச்சு போம்டா. டேய் பேசிட்டு போய் வாயில அடிக்கிறீங்களா? டேய் டேய் அளவாடா இருக்கே. டேய் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு தாயாக சொல்றேன். ஆக சொல்றேன். காட் காட் காட். ஆக தீமுக வேணுமா? உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய எதிர்காலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் வேணும், ஒரு கட்சி வேணுமா? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விடுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. கொடை புடிச்சிட்டு போற பெரியவர வணக்கம்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இவனையா கும்பிட்டோம்? வீட்டுக்கு போறணும்னு ரெண்டு கையும் அடுப்புல வச்சு கறிக்கிறணும். சத்தமா சொல்லுங்க. ஓகேமா? ஓகே. நன்றி, ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். டார்லிங், உன் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன். தாமரைக்கு மற்றும் ஸ்ரீ போஜ்ராஜன் அவர்களுக்கு ஓட் போட்டது நாலு உங்களுக்கு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்ஸ் கொடுக்க போறோம். நீ சிலிண்டர் இப்ப 6 சிலிண்டர் கொடு, எலெக்ஷன் முன்னாடியே கொடு மக்களுக்கு. நீ ஜெயிச்சாதான் தருவியா? அப்ப இது என்னது? பேரம் பேசுற, மக்களை வச்சு பேரம் பேசுற. நான் ஜெயிச்சாதான் தருவேன், ஜெயிக்கலாம் தரமாட்டேன். உங்களுக்காக எல்லா மெடிசின்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், அகாமோடேஷன், உங்க ஃபுட் எல்லாமே இலவசமா கொடுத்துருக்காங்க. பண்ணாட நானே ரீல் சுத்துறேன், இவன் என்ன விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. சிம்பிளா இருக்கிற இந்த ஊட்டியா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மாத்துவார். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேன பய அப்படின்னு எழுதிருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தாக்குடா. மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கும் தலைவிக்கு 1500 ரூபாய் கொடுக்க போறோம். 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு அமைச்சர்டையும் மந்திரிட்டு முதலமைச்சரையும் அந்த 1000 ரூபாய் நாங்க கொடுக்கறோம். 3 மாசத்துக்கு 1000 ரூபாய் அவர் குடும்பம் நடத்திட்டு வரா முடியுமா? வீட்டு காசு எடுத்து யாருங்க கொடுக்கறது? எல்லாமே எங்க காசு, நாங்க கட்டுறோம் வரி. எங்க காசே கொடுத்து எங்களே மக்களே ஏமாத்துறாங்க. இலவசத்தை நீ நிப்பாட்டிட்டு நேருக்கு நேரா வந்து கேளு, நான் ஜெயிச்சா உனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் சொல்லு. வீட்டு இலவசமா உங்களுக்கு ஃப்ரீ கேபிள் கனெக்ஷன் கொடுக்க போறோம். ஏய் உடா உடா ரிலா உடா. மகா முட்டாள்தான்.